ஷாப்பிங் போகணும்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீலா, நீ ஏன் ரெடி ஆகி வந்து உட்காந்துட்ட? இன்னும் உங்கள் அம்மாவை காணோம், பாட்டி எங்க, அவங்களும் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா? நிலாவோட பர்த்டேக்காக நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம். இங்க பக்கத்துல இருக்கிற கடையில எல்லாம் ஒழுங்கா இருக்காது. நம்ம ஷாப்பிங் மாலுக்கே போயிட்டு வந்துடலாம். 2 hours ஆகும் இங்க இருந்து போறதுக்கு. அதுக்குதான் சீக்கிரமா கூப்பிட்டேன் உங்களை. என்னது ஷாப்பிங் மாலுக்கா? அதுவும் அவ்வளோ லாங் இல்லையா? வேணாங்க, அவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போயிட்டு வரதுக்கே. அங்கெல்லாம் நிலாக்கு செட்டும் ஆகாது. ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு அங்கே அவளுக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்காம வந்தாச்சு. இங்கே பக்கத்துலேயே ஒரு தாத்தா கடை இருக்கு, அங்கே தான் நிலாக்கு எல்லா திங்ஸும் நல்லா இருக்கும். அவர்கிட்ட நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாட், என்ன பேசுற நீ? ரோஸ், நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நிலாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இங்க பக்கத்துல இருக்க சின்ன சின்ன பொட்டி கடையில வாங்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா ஷாப்பிங் மால் போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வா, சும்மா எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு இருக்காத. ஆன்டி, நிலாக்கு அந்த ஷாப்பிங் மால்ல பெருசா எதுவும் செட் ஆகாது. இங்க போனோம்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்குதான் சொல்றேன். என்ன நீலா நீ இப்படி சொல்ற? சரி சரி, உனக்காக நான் வரேன். உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கேயே வாங்கிக்கலாம். சரி வாங்க போலாம். சரி ரோஸ், அப்ப இங்க பக்கத்துல தான் போற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் நான் எதுக்கு? நீங்களே போயிட்டு வந்துருங்க. இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நிலாவோட பர்த்டே வேலையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருக்கேன். டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. பேசாம நீங்க அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆன்டி வாங்க போலாம், வாங்க கார்லயே போயிட்டு வந்துடலாம். பக்கத்துல தான் இருந்தாலும் கார்லயே போயிடலாம். ஆன்டி நான் சொன்னல, அது இந்த கடை தான் வந்துருச்சு. வாங்க நிலா, இங்க பாரு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு. சூப்பரா தாத்தா இந்த தடவை எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காரு போல இருக்கு. போன தடவை விட இந்த தடவை நிறைய கம்மல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அடடா, நிலா குட்டிக்கு பர்த்டே வருதா? சரி சரி, என்ன வேணுமோ பாருங்கம்மா, எல்லா புது கலெக்ஷன் தான் வந்திருக்குது. ரோஸ், நிலாவோட பர்த்டேக்கு இன்னும் கிராண்டா ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் இங்க அந்தளவுக்கு ஒன்றும் பெருசா கிராண்டா இல்லையே. வெஸ்டர்ன் டைப்லாம் நல்லா சூப்பரா பார்க்கலாம்னு நினைச்சேன். பட் இங்க இருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் டைப்ல தான் இருக்கு. ஆன்டி, இந்த தடவை நிலாவோட பர்த்டேக்கு நான் ட்ரெடிஷ்னல் டைப்ல தான் ட்ரெஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவள் வெஸ்டர்ன் டைப்ல தான் ட்ரெஸ் பண்றா. அதனால இங்க இருக்கிற மாடல்லையும் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். அண்ணா, இங்க இருக்கிற மாடல்லாம் கொஞ்சம் காமிங்கண்ணா. சரிங்கம்மா, இதோ காட்டுறம்மா. இந்த ட்ரெஸ் பாருங்கம்மா, இப்ப புதுசா வந்திருக்குது. தலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், துணி நல்லா இருக்கும், நல்ல கீழெல்லாம் ஃபுல்லா வரும். மேலையும் நல்லா ப்ளூ கலரு, கீழையும் ப்ளூ கலர்ல அந்த மாதிரி வரும்மா. இந்த ட்ரெஸ் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் அவ போட்டுட்டான்னா கொஞ்சம் வேற மாதிரி. அவ பட்டு பாவாடை சட்டை மாதிரி எல்லாம் அதிகமா போட்டது இல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இத பாருங்க, இது வந்து பட்டு பாவாடை சட்டை மாதிரி தான் வரும். கீழ நல்ல ப்ளூ கலர்ல இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லியா வரும்மா. ரேட் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. ஆனா அந்த மாடலும் கலர் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி இருங்க, இந்த பட்டு பாவாடை சட்டையில நானே பாக்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸாவும் இருக்கு, இதெல்லாம் போட முடியாது போல இருக்கு. இந்த பிங்க் கலர் நல்லா இருக்கு, பட் ரொம்ப பெருசா இருக்கு. அவளுக்கு போட்டு விட்டேன்னா அவளே உள்ள முழுகிடுவா போல இருக்கு. அதனால இது கொஞ்சம் பெருசா இருக்கு, வேண்டாம். இது கொஞ்சம் ஓகே தான், பட் கொஞ்சம் பிளெயினா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கலர் நல்லா தான் இருக்கு. பட் இது பக்கத்துல இருக்கே, இது நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி அவ போட்டதே இல்ல. சரி சரி, இதவே எடுத்துக்கலாம். அண்ணா, இந்த செட்டை வெளியில எடுங்க. இந்த மாதிரி அவ போட்டதே இல்ல. இந்த மாதிரி நிலாக்கு பிடிக்குமானே தெரியல, இவளே எடுத்துக்கிட்டு இருக்கா. இது போட்டா நல்லா இருக்குமா? இந்த செட்லாம் நல்லா இருக்கே. ஆனா இந்த செட்ல ரெண்டு கொடுத்துருங்க, இந்த பிங்க் கலர் ஒன்னு, அந்த ரெட் கலர் ஒன்னு. அது ரெண்டுமே எடுத்துருங்கண்ணா.
சும்மா நார்மலா வீட்டுல இருக்கும் போது நிலாக்கு போட்டுக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும். சரிங்கம்மா, இதை எடுத்து தந்துடுறேம்மா. இந்த ரெண்டு கலர் தானே கேட்டீங்க? இந்தாங்க பிங்க் கலர் ஒண்ணு, ரெட் கலர் ஒண்ணு வச்சுட்டோமா? வேற என்ன வேணும் பாருங்கம்மா. அம்மா இந்தாங்க இந்த கூடை குடுக்கறேன், இந்த கூடையில வச்சிருங்க. நீங்க வாங்குற பொருள் எல்லாம் கடைசியா நம்ம ரேட் போட்டு பாத்துக்கலாம், சரியாம்மா? இங்க வைக்கிறேன் அந்த கூடைய. அட, இந்த செயின் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மாடல் எல்லாம் நம்ம வெளியில தேடினா கூட கிடைக்காது போல இருக்கு. அம்மா, இந்த டிரெஸ்க்கு மேட்சிங்கா செயின் பார்க்கவா? எனக்கு இங்க இருக்க செயின் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குமா. தாத்தா கடையில இந்த தடவை புது மாடல் செயின் எல்லாம் நிறைய வந்திருக்கு போல இருக்கு. அந்த டிரெஸ்க்கு மேட்சிங்கா எந்த செயின் எடுக்கிறது? நிலா, இந்த செயின் பாரு. இந்த ஒரு செயின் போட்டாலே போதும், ஃபுல்லா கவர் ஆயிடும். உன் டிரெஸ்க்கு மேட்சிங்காவும் இருக்கும். இது எவ்வளவு வருது? அந்த செயின் 350 ரூபா வருதுமா. நல்லா உழைக்கும்மா, கேரண்டி கூட இருக்குது 1 வருஷத்துக்கு. என்னது, 350 செயினுக்கு கேரண்டி எல்லாம் கூட இருக்கா? இந்த செயின் எல்லாம் 350க்கு ரொம்ப ஒர்த்து, கண்டிப்பா எடுத்துக்கலாம். நிலா, நீ அதை எடுத்துக்கோ, நானும் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்ட்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப மாடல் பார்த்தோன்னா எப்படி எடுக்கிறாங்க. சரி சரி, நம்மளும் கையோட செயின் எடுத்துடலாம். எல்லா செயினுமே நல்லா இருக்கு. வாவ், இது சூப்பரா இருக்கு. கழுத்து ஒட்டி போட்டா ரொம்ப அழகா இருக்கும் போல இருக்கு. அதுவும் ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ல. இதுவே எடுத்துக்கலாம், எல்லா டிரெஸ்க்கும் மேட்சிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் வேற வாங்கணும்னு நினைச்சேன். நெயில் பாலிஷ் எடுத்துக்கலாம், எல்லாமே தீந்து போச்சு. ஒரே ஒரு நெயில் பாலிஷ் தான் வீட்டில் இருக்கு. இந்த பிங்க் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆரஞ்ச், ரெட், எல்லோ இது எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அடுத்தது ஐஷேடோ எடுக்கணும். அட, ஐஷேடோவில் ஹார்ட் டைப்பு, ஸ்டார் டைப்லலாம் கூட இப்போ வருதா? பரவாயில்லையே, நல்லாயிருக்கு. சரி, இந்த ஹார்ட் டைப்பில் இருக்கிறத ஒன்று எடுத்துக்கலாம். ரோஸ் சொன்ன மாதிரி சின்ன கடையாக இருந்தாலும் மாடல்லாம் நிறைய தான் இருக்குது. கலெக்ஷன்ஸ் பரவாயில்ல, நிறைய இருக்குது. நம்ம ஒரு கம்மல் பார்த்தோமே, இதுதான். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இருக்கிற ரெண்டு மாடலையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, என்ன கலர் செலக்ட் பண்றதுனே தெரியல. ஆல்ரெடி பிங்க் கலர் போட்டுட்டேன், ரெட் கலர் ஸ்லிப்பரும் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. சரி, இந்த ஆஷ் கலர் எடுத்து பார்க்கலாம். வாவ், இதோட டிசைன், டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. எனக்கும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதையே நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே நீலா, அப்பாவுக்கு ஷூ வாங்கிக்கலாம். அப்பா கிட்ட பிளாக் கலர் ஷூ நிறைய இருக்கு, ஸோ ஒயிட் கலர் ஷூ எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீலா, உனக்கும் நான் பார்த்து வச்சுட்டேன். இங்கே பாரு, இது உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஷூ டைப்பில் உங்ககிட்ட ஸ்லிப்பரே இல்லை. சரி, கம்மல் எடுத்து முடிச்சாச்சு. ஓ, எல்லாரும் ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு இருக்காங்களா? சரி, நம்மளும் போயிட்டு நம்ம பார்த்து வச்ச ஸ்லிப்பர் எடுத்துருவோம். ரோஸ், கொஞ்சம் தள்ளு. நான் இந்த கிரீன் கலர் ஸ்லிப்பரை வந்த உடனே பார்த்து வச்சுட்டேன். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கிளாஸ் டைப்பில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நல்லா ஹீல்ஸ் வச்ச மாதிரி, இந்த மாதிரி தான் நம்ம கவசி யூஸ் பண்ணுவேன். இதையே எடுத்துக்கிறேன். ஓகே ஆண்டி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கள். நான் போய் நான் ஒரு கம்மல் பார்த்து வச்சுருந்தேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான், இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இதையே எடுத்துக்கலாம். இது பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்குன்னு போட்டுக்க வேண்டியதான். தாத்தா, அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாத்தையும் பில்லு போட்டு எவ்வளோ ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்கம்மா, இதோ சொல்லிடுறேம்மா. எல்லாத்தையும் தனித்தனி கவர்லேயே போட்டுடுறேம்மா. பர்த்டேக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டா எப்படியும் ஒரு ஹெவி அமௌண்ட் வந்துடும். 10,000 ரூபாய் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். மொத்தமா கணக்கு போட்டாச்சா, எவ்வளவு ஆச்சு? எல்லாத்தையும் கணக்கு போட்டாச்சுமா, 3,700 ரூபாய் கிட்ட வந்தது. நீங்க எப்பவுமே இங்கதான் வந்து வாங்குறீங்க, ரெகுலர் கஸ்டமர். அதனால 200 ரூபாய் கம்மி பண்ணிட்டேம்மா. 3,500 ரூபாய் கொடுங்கம்மா, போதும். வாட், இவ்வளோ திங்ஸும் 3,500 தானா? என்னால நம்பவே முடியல. ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸ், தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டாலே, ஆனால் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கா? அதுவும் அந்த செயின் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பரவாயில்ல, ஒர்த்து தான் எல்லாமே. சரி ஓகேண்ணா, உங்கள் கடையில் துணி பொருள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே உங்கள் கடையிலே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. இந்தாங்கண்ணா, நீங்கள் கேட்ட மாதிரி இதில் 3,500 இருக்குது. சரிங்கம்மா, வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம கடையிலே வந்து வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய புது புது மாடல்லாம் வரும்மா. வந்தால் நான் உங்கள் ஃபோன் நம்பருக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாண்ணா, வேறு ஏதாவது புது மாடல் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிறோம். சரிங்கண்ணா, நாங்கள் போயிட்டு வரோம். நிலா, அந்த கவர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுமா, நான் போய் கார் எடுத்துகிட்ருக்கேன். பாட்டியும் நீயும் ஒன்றா வாங்க.
பரவாயில்ல நீலா, உனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு, ஒரே கடையிலே எல்லாமே வாங்கியாச்சு. சரி சரி வா போலாம்.